வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மைசூர் போண்டா எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த மைசூர் போண்டா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவு 1.5 கப் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மைதா மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே நீங்கள் மற்ற பொருட்களும் அளந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் அரிசி மாவு, அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பொடியாக கட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். இது 240 ml இருக்கும். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கலந்து விட்டுக்கணும். இப்போ இது கூட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான மாவு பதத்துக்கு சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகிருச்சுன்னா மைதா மாவோ இல்லை அரிசி மாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு. இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ இதில் சூடான எண்ணெய் 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் போண்டா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ளேம் நீங்கள் ஹையாக வச்சிங்கன்னா வெளியில் கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். போண்டா ரெடி ஆகிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மைசூர் போண்டா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபிங்க. இது சூடாக செஞ்சு இது கூட தக்காளி சட்னி இல்லாட்டி தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.